டெல்லியில் உள்ள நியூஸ்கிளிக் செய்தி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊடகவியாளர்கள் தொடர்புடைய நபர்களின் வீடுகளில் டெல்லி போலீசார் இன்று அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வாரண்ட் ஏதும் காட்டப்படாமலேயே இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக பத்திரிகையாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் 8 பத்திரிகையாளர்களின் வீடுகள் உட்பட 30 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சோதனை தொடர்பாக ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நியூஸ்கிளிக் செய்தி நிறுவனத்தின் மூத்த பத்திரிகையாளர் அபிஷேக் சர்மா, என் வீட்டில் டெல்லி போலீசார் சோதனை நடத்தினர். எனது செல்போன், லேப்டாப் போன்றவற்றை எடுத்துச் சென்றனர் என பதிவிட்டுள்ளார். அதேபோல் நியூஸ்கிளிக் இணையதளத்தில் விவாத நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நெறியாளர் பாஷா சிங் என்ற பத்திரிகையாளர் வெளியிட்டுள்ள செய்தியில், என் செல்போனில் இருந்து இதுதான் கடைசி ட்வீட், டெல்லி போலீசார் எனது போனை கைப்பற்றியுள்ளனர் என்று பதிவிட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்னர் மத்திய அமைச்சர்கள் சிலர் தி நியூயார்க் டைம்ஸ் இதழில் நியூஸ்கிளிக் இணையதளத்துக்கு சீன நிறுவனங்கள் நிதியுதவி அளிப்பதாக குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறுகையில், நியூஸ்கிளிக் செய்தி நிறுவனத்திற்கு நவெல் ராய் சிங்கம் என்பவர் நிதியுதவி செய்கிறார். அவர் சீன நிறுவனத்துடன் நேரடியாக தொடர்புடையவர். மேலும் இவருக்கு சீனக ஊடக நிறுவனமான மக்கு குரூப்புடனும் தொடர்புள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நியூஸ்கிளிக் இணையம் பரப்பும் பொய்கள், வெறுப்பு ஆகியனவை ராகுல் காந்தியின் போலி பிரச்சாரங்களை பிரதிபலிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார்.